பாலாஜே அம்மாவர்களுக்கு என் அன்பை சமர்ப்பிக்கின்றேன். இந்த குத்தம்பாக்கத்தினுடைய தெய்வீக சக்தி எப்படி இருக்குன்றதா என்னுடைய மெசேஜ் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து ஆதாரபூர்வமாக இந்த இடத்துல இருக்குது, பயங்கரமான ராமருடைய சக்தி இந்த மண்ணிலே இருக்குது, அப்புறம் வந்து பாரத மாதாவுடைய சக்தி இந்த மண்ணில் இருக்குதுதான் என்னுடைய சமயம். ஏன்னா கடவுள் வந்து எங்கேயே எல்லா இடத்துலையும் நிறைந்து இருப்பவர், கடவுள் எங்கேயுமே இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, பாரத மாதா என்ற ஒரு சக்தி காளி அவதாரம் பண்ண இடம் தான் குத்தம்பாக்கம். அதனால் அந்த அம்மா இருக்கிறதுனால மொத்த பேருமே இந்த அம்மா சுற்றி பிறந்திருக்கிறாங்க. இந்த கிராமத்தை சுற்றி மகான்களாக தோண்டியிருக்கிறாங்க. நடுசன்கெலாம் அம்மாவை சின்ன கிராமத்துக்குள்ளே மறைச்சிட்டு அவங்க சுற்றி உட்காந்து நிற்கிறாங்க இந்த அம்மாவை காவலுக்காக. இந்த அம்மா ஆர்டர் போட்டால் என்ன வேணால் செய்யறதுக்காக உட்காந்துக்கிற இடம் தான் இந்த குத்தம்பாக்கம் என்பதையும் தெரிவிக்கிறேன். இதுக்காக தான் நான் பேசுகிறேன். இருந்தாலும் நான் நன்றி தெரிவிக்க போகிறேன் அரசாங்கத்துக்கு. ஏன் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னா, நான் இன்றைக்கி பேசுகிற காரணம்னு யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர்கள் தான். ஏன்னா நான் சட்டத்தை பற்றி முதல் முதல் ஜெயலலிதா அம்மா பற்றி பேசுகிறேன். அப்போ என்னுடைய மெசேஜையும் வந்து முடக்கிட்டாங்க 6 நாள். அதுக்கப்புறம் அம்மா நினைவு நல்லன்னு விட்டாங்க. அப்போது நான் வந்து வெளியிடுறதுக்கு வெளிவந்ததுக்கு காரணமாக அரசாங்கம். ஏன் என்னை அரசாங்கம் என்னை வெளியே கொண்டு வருதுன்னா, நான் சொல்கிறது வந்து தெய்வீகமான விஷயங்கள், ஒரு நல்ல நாட்டுக்காக நல்ல சமாச்சாரமாக இருக்குதுன்றது தான் அவங்களுடைய மெசேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மாறிட்டாங்க முதலமைச்சர் வந்து. இவங்க தெய்வீகமான நாட்டை உருவாக்கணுன்ற ஒரு சக்தியை அவங்க கண்டுபிடிச்ச பிறகு தான் நான் சொன்ன பிறகு யோசனை பண்ணி, அப்போ நம்மளும் தெய்வீகமாக மாறணும்னு சொல்லிட்டு மாறப்பட்டவங்க தான் முதலமைச்சர். எல்லோருமே மாறிட்டாங்க. மாறினதுனால தான் அதிகமான பக்தி வந்துச்சு. எல்லோருமே பக்தி அமைச்சர்களுக்கு. எந்த கோயிலையும் ஓமம் வளர்த்துறாங்க. எல்லா இடத்துலையும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா கோயிலும் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க மக்களுக்காக. இப்போ கூட பிரார்த்தனை பண்ணுறாங்க, நல்ல மழை வரணும், சுபட்சமாக இருக்கணும்னு அரசாங்கம் வந்து நினைக்குது. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாட்டு மக்களும் கடவுள் நமக்கு அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. அப்போ நீங்கள் அவங்களை கடவுள்ன்ற நீங்கள் உணரலை. இன்னும் உணரப்போது அப்போ நான் வெளியே வருவோம், அப்போ நாடு இன்னும் சுபட்சமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். அதனால் இப்போ நான் பேசுகிற மெசேஜ் வந்து எல்லா துறைக்கும் போயிருக்கோம், எல்லா எதிர்கட்சி கூட போயிருக்கோம், முக ஸ்டாலின் அவர்கள் கூட போயிருக்கோம். அதனால் போனதுனால தான் முக ஸ்டாலின் கூட ஏன்னா எப்பவுமே கடவுள் இல்லைன்னு அவங்க பேசுவாங்க. இந்த வாட்டி வந்து எலெக்ஷனில் கடவுளை பற்றி யாருமே பேச, கடவுளை பற்றி தப்பாக பேசினா கூட முக ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறாரு. நீங்கள் வந்து பேசக்கூடாது கடவுளை பற்றி எதுவுமே அப்படின்னு. ஏன்னா மக்கள் கடவுள்ன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம கடவுள்ன்றது அவர் புரிஞ்சுக்கிறதுனால தான் அவர் வந்து கடவுளை பற்றி தவறாக பேசலை என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவருக்கும் என்னுடைய மெசேஜ்லாம் போனதுனால தான் முக ஸ்டாலின் அவர்களும் பேசாமல் நம்ம வந்து தெய்வீகமான நல்ல ஆட்சியை கொடுக்கணுன்றதை அவங்க எண்ணத்துக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் பதவின்றது வேறு, மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறது அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம அது நம்ம வேலை கிடையாது, அது வந்து மக்களுடைய வேலை, அவங்களுடைய. ஆனால் என்னுடைய வேலைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளாக்குற திட்டம் தான். அவங்க கடவுளாக ஆகிற சக்தி உணர்ந்து பண்ணதுனால தான் நம்ம வந்து என்னுடைய மெசேஜ் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் இந்த கட்சி தொண்டர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் முதலமைச்சர்களுக்கும் எல்லோருக்கும் எதிர்கட்சி எல்லோருக்குமே என் நன்றியை தெரிவிக்கிறேன். அப்போ நான் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பல அதிசயங்கள் ஊரில் நடந்ததுனால தான் என்னை அரசாங்கம் வளர்க்குது என்பதையும் தெரிவிக்கிறேன். அரசாங்கம் வளர்க்கலைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அரசாங்கம் குற்றவாளின்றதை மக்கள் எல்லோருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் குற்றம் ஆளின்றது கிடையவே கிடையாது. என்னுடைய மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் பிரதமர்லாம் கடவுள்ன்றதுக்கு பல ஆதாரங்களோடு இருக்கேன். நான் இருக்கிற வச்சிருக்கிறேன் ஆதாரம். அதுக்கு ஆதாரம் நான் சொல்ல சொல்ல ஆச்சரியம் நீங்கள் படுவீங்க. அப்போ வந்து குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகளை குற்றம் சொல்லிட்டு மக்கள் கீழே இருந்து தவறுகள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்றதை நான் சொல்ல சொல்ல ஆச்சரியமாக வந்து, உலகம் அழிவதற்கு முக்கியமான காரணம் அரசியல்வாதி தலைவரே கிடையாது, பிரதமர் கிடையாது, முதலமைச்சர் கிடையாது. இது கீழே இருக்கிறவங்க பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்றத யூடியூப்பில் மறைமுகமாக சொல்லியிருக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அரசாங்கம் முதலமைச்சர் எம்பி எம்எல்ஏ தான் இந்த உலகம் அழியுதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஏழையாக இருந்து பல ஆயிரம் பேர் வந்து பல கோடியை வந்து மக்களுடைய பணத்தை மறைமுகமாக வச்சிருக்கிறாங்க. அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நான் சொல்ல வரப்போகிறேன். என்ன சொல்ல வரப்போகிறேன்னா, உங்களை காப்பாற்றுக்காக அவங்களையும் தெய்வலோகம் கொண்டு போகணும். நடுசனத்தில் அரசாங்கத்துக்கு குறைந்த குறை சொல்லி அவங்களையும் தெய்வலோகம் கொண்டு போகணும், முதலமைச்சரும் தெய்வலோகம் கொண்டு போகணும், பொதுமக்களையும் தெய்வலோகம் கொண்டு போகணும். ஏன்னா இந்த பணம் குற்றம் பண்ணதுனால தெய்வ சக்தி உடம்புல மனசை இல்லாமல், உன்னுடைய குழந்தைக்கு தெய்வ சக்தி இல்லாதனால தான் இந்த மக்கள் வந்து அதிகமான மிருகதனமாக மனசை மாறி வரான். இதுக்காக தான் என்னை அமைச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு தெய்வமாக ஆக்கினா மட்டும்தான் ஒரு ரொட்டேஷன் பண்ண முடியும் அந்த அம்மாவில். இல்லைன்னா குழந்தை பிறகுறதெல்லாம் எல்லாமே வந்து மிருகதனமாக ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே.
அதுக்காக தான் வந்து அப்போ குற்றவாளின்றது முதலமைச்சர் கிடையாது, பிரதமர் கிடையாது. அவங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், காமத்தை அடக்கக்கூடியவர்கள், ரத்தத்தை சிந்தக்கூடியவர்கள், யாரு அரசியல் தலைவர்கள் என்பது. ஆனால் நடுசாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கிறத உங்களால் பொதுமக்கள் நீங்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம். யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த நாடு சுபட்சமாக இருக்கும். நான் வந்து சொல்லுவேன் யார் கெட்டவங்கன்னு, அப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அப்போ நான் சொல்கிறது முதலமைச்சரையும் பிரதமரை கடவுளாக்கி நான் தான் ஜெயிப்பேன் தவிர நடுசாட்டில் என்ன யாருமே சாமியாராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் எத்தனை மலைக்கு போயிருந்தாலும் என்னை ஜெயிக்கவே முடியாது. நான் கேட்குற கேள்விக்கு என்னை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது யாராலையும் என்பதையும் தெரிவிக்கிறேன். பாரத மாதா ஜெய்.